ஃபினான்ஸ்ங்கிறது ஒரு ஹியூஜ் ஓஷன். ஃபினான்ஷியல் ஸ்கில்ஸ் அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஷீட் கொடுப்பாங்க, ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் ஒரு கம்பெனி கொடுப்பாங்க, அதை கொடுத்து அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. அதை அனலைஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு எம்பிஎஸ்ஏ ஏ சிஎஸ்ஏ நிறைய பேர் தே ஃபம்பிள் அனலைஸ். இப்போ பிகாம் படித்த பையன் இன்னும் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கிட்டால் நல்ல சேலரியில் போகலாம் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்கில்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க? ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் சொல்லி கொடுப்பேன், பட் ஸ்டாக்ஸில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பேன். பட் நான் வந்து ஃபண்டமெண்டலாக உங்களை ஏர்ன் பண்ண வைக்கிறேன் முதல்ல. சரி, ஒரு கம்பெனியே ஏன் அந்த சிஏ போடக்கூடாது, ஏன் சிஏ கிட்ட போகணும், எனக்கு வேணும் போது ஒரு நாள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தர முடியுமா, இதான் கேள்வி. எந்த ஸ்டூடெண்ட் கான்ஃபிடண்டாக ஹேண்டில் பண்ணா சொல்லுவேன். ஒர்க் வெரி ஹார்டுங்க, எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் யூ மஸ்ட் ஒர்க். சிஏ படிக்கணும், சிஏஎஸ்ஏ படிச்சுவாங்க, கேரியர் வந்துடும். எம்பிஏ எம்பிஏ படிக்க ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா கேரியர் வந்துடும் இவங்களுக்கு. அண்ட் ரெண்டாவது அஃபோர்டபிலிட்டி ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும் பசங்களுக்கு, ஏன்னா ஏற்கனவே பிகாம்கே தேர் ஃபைனிங் டிஃபிகல்ட் பே தர் செமஸ்டர் ஃபீஸ். அவங்ககிட்ட போய் நீ எம்பிஏ படித்து நான் வேலையை நாளைக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் இம்பாசிபிள் டு டைஜஸ்ட் ஃபார் அ பேரண்ட். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எம்பிஎஸ்க்கு என்ன ஸ்கில்ஸ் தருத்துறேனோ அதே ஸ்கில்ஸை பிகாம் ஃபைனலுக்கும் சொல்லித்தரேன். இதே இந்த 10 ஸ்கில்ஸை நான் சொன்னேன் இல்லையா, இந்த 10 ஸ்கில்ஸை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன். எம்பிஏக்கு என்ன இருக்கோ இருக்குமோ அது இந்த இந்த எக்ஸ்டெண்ட் இவனுக்கு இருக்கும். பிகாம் படிச்சவங்க பிகாம் படிச்சவங்க 100% இருக்கும். இவங்களுக்கு வந்து 40,000-50,000 சம்பளம் பிகாஸ் எம்பிஏ. இவங்களுக்கு இதே ஸ்கில் செட்டுக்கு 15,000-20,000 சம்பளம் ஏன்னா பிகாம். ஏன்னா பிகாம் இந்த ஸ்கில்ஸை வச்சுன்னு கரஸ்பாண்டன்ஸ் படிச்சான்னு வச்சுங்க, இவன் வந்து 2 வருஷம் கழிச்சு இங்கே இருப்பான். கரெக்ட், யூ கேன் மைக்ரேட் ஸ்ட்ரெயிட் ஹியர். ஏன்னா ஏற்கனவே ஸ்கில் செட் வச்சுருக்க, யூ பர்ஃபார்ம்டு. பிகினர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் தினேஷ். உலகமே ஃபினான்ஸை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருவாயில் நிறைய மக்களுக்கு இப்போ படிக்கிறாங்க ஆனால் வேலை செய்கிற இடத்துல அவங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியல. படித்தது ஒன்று, வேலை செய்கிறது ஒன்றாக இருந்தால் கூட ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருந்தால் இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை மேம்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது ஃபினான்ஸில் பல வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பிஆர்கே அகாடமியுடைய சேர்மன் ராமகிருஷ்ணன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்கும்போதே நீங்கள் பல ஆண்டுகள் இந்த ஃபினான்ஸில் பல்வேறு செக்டார்கள் ஃபுல்லாகவே கரைச்சி கொடுத்து வச்சுருக்கீங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டில் கேட்டாலும் என்னால் வந்து கிளியர் கட்டாக சொல்ல முடியும் அப்படின்னு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய பேரை எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. முக்கியமாக உங்களுடைய ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் தெரியும், இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டை வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் பற்றி தெரியும். அதை தாண்டி வேறு என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது ஃபினான்ஸில்? ஃபினான்ஸுங்கிறது ஒரு ஹியூஜ் ஓஷனுங்க. ஒரு 10,000 crore ஹேண்டில் பண்ணுற ஒரு கார்பரேட் ரிலையன்ஸ் மாதிரி ஒரு கம்பெனிலேருந்து, பெர் டே ஹேண்டில் பண்ணுற ரிலையன்ஸ்லேருந்து 10,000 rupees சம்பளம் ஹேண்டில் பண்ணுற மாதம் ஹேண்டில் பண்ணுற ஒரு ஃபேமிலி இருக்கும் ஃபினான்ஸ் தான். பட் இது எப்படி கேப்சூல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் வேலைக்கு போகலான்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. கார்பரேட் ஃபினான்ஸ் நீங்கள் சொல்ல மாதிரி இன்ட்ரெக்ஷன் கார்பரேட் ஃபினான்ஸ், எந்த கம்பெனி டாடா பிர்லா ரிலையன்ஸ் கோத்தாரி டிவிஎஸ் அந்த மாதிரி ஜாப் போகலாம், அந்த கம்பெனி கார்பரேட் ஃபினான்ஸ் ஜாப் வேலைக்கு போகலாம். ரெண்டாவது வந்து பேங்க்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி பேங்க்ஸ்க்கு போகலாம். பேங்க்ஸை வந்து பேங்க்ஸ் மட்டும் இல்லாமல் பேங்க்ஸ் NBFCs இருக்குது, நான் பேங்கிங் ஃபைனல் கார்பரேஷன்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கார்பரேஷன்ஸ் இருக்குது, கன்சல்டிங் பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லையும் ஜாப்க்கு போகலாம். இது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ், வெஞ்சர் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ப்ரைவேட் இக்விட்டி ஃபண்ட், இன்குபேட்டர் ஃபண்ட், இந்த மாதிரி ஹோஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் கார்பரேஷன் ஃபண்ட்ஸ் இருக்குது. இங்கே வேலைக்கு போகலாம். அங்கே ஃபண்ட் மேனேஜர், ஃபண்ட் மேனேஜர் மேனேஜர் மட்டும் இல்லை, எக்ஸிட் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ் இன்வெஸ்டர்ஸ் ஆங்கிளில் இன்வெஸ்டர் டிசிஷன் எப்படி எடுக்கலாம் அது ஒரு டிவிஷன் இருக்குது. அப்புறம் எப்படி வேல்யூ பண்ணுறது கம்பெனி அது ஒரு டிவிஷன் இருக்குது, எவ்வளோ வேல்யூ ஷேர்ஸ் எப்படி வேல்யூ போடுறது அது ஒரு டிவிஷன் இருக்குது, அப்புறம் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது எப்போ எக்ஸிட் பண்ணுறது அது ஒரு டிவிஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிவிஷன்ஸ்னு பேர். ஸோ இந்த மாதிரி டிவிஷன்ஸ்னு போல இது எல்லாத்துக்குமே எம்பிஏ சூட் ஆகும். எம்பிஏ அண்ட் பிகாம் ஃபைனல் ஸ்கில் செட்டோட இருந்தாங்கன்னா இட் இஸ் வெரி சூட்டபிள் ஃபார் தட். நாலாவது கேட்டகரினா ரொம்ப ஹை அண்ட் நீஷ் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் அண்ட் எம்என்டேஸ். ஒரு கம்பெனி எப்படி வேல்யூ பண்ணுறது, இப்போ பிஹைண்ட் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தா இது ரெண்டு வேல்யூ இருக்கும். ஒரு வேல்யூ வந்து அந்த கம்பெனியோட வேல்யூ பர்சே, இதோட பிஸ்னஸ் எவ்வளோ ஃபியூச்சரில் எவ்வளோ பிஸ்னஸ் வரும், இது ஒரு வேல்யூவேஷன் மாடல். இதை தவிர இன்னொன்று வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏரியா இருக்குது, இது நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் இதை ஸ்பெஷலைஸ் பண்ணலை. நாங்கள் இந்தியாவில் ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் அந்த ஸ்பெட் தான் கால் பிராண்ட் வேல்யூவேஷன்ஸ். இப்போ பிஹைண்ட் ரூட் அப்படிங்கிறதுக்கு ஒன்று கம்பெனியோட பொட்டன்ஷியல் பிஸ்னஸ் க்ரோத் எப்படி இருக்குங்கிறது ஒரு வேல்யூவேஷன், அது கம்பெனி வேல்யூஷன். பிராண்ட் அப்படிங்கிறது இந்த பிஹைண்ட் ரூட் அப்படிங்கிறது வேல்யூவேஷன் எப்படி, அது எப்படி பார்ப்போம், வியூவர்ஷிப் எவ்வளோ, அதோட வியூவர்ஷிப்போட க்ரோத் எவ்வளோ. ஸோ இது பேசிக்கலி அந்த குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிட்டிவ், அதான் அந்த வேல்யூவேஷன். இது ரொம்ப டெக்னிக்கல் வேல்யூவேஷன். இது வந்து இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தி பேர் கிடையாது, ஹேண்ட் யூ கேன் பிக் அப். ஐ எம் ஆல்சோ ப்ரௌட் டு பி ஒன் ஆஃப் தெம் இன் திஸ் வேல்யூவேஷன். அதுதான் தான் கேட்டேன், ஏன்னா இவ்வளோ செக்டாரில் ஒவ்வொரு செக்டாருக்குமே பல்வேறு விதமான வேலைகளும் இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா எல்லாரும் வந்து ஐஏஎஸ் ஆகிடணும் இல்லை ஐபிஎஸ் ஆகிடணும், இந்த ரெண்டு செக்டார் மட்டும்தான் மைண்டில் இருக்குமே தவிர அதுலேயும் பல்வேறு கேட்டகரிஸ் இருக்குன்றது தெரியாது. ஸோ அப்படி தான் ஃபினான்ஸும் ஒரு கடல். அந்த கடலில் நீங்கள் வந்து ஒரு அகாடமியை ரன் பண்ணி நிறைய பசங்களை வந்து எஜுகேட் பண்ணுறீங்க. இப்போது பிகாம் படித்த ஒரு பையன், எம்பிஏ படித்த ஒரு பையன் சில இடத்துல ஒரே சம்பளம் தான் வாங்குறாங்க. கரெக்ட். ஸோ அவங்க ரெண்டு பேருமே மேம்படணும். இப்போ பிகாம் படித்த பையன் இன்னும் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கிட்டால் நல்ல சேலரியில் போகலாம் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்கில்ஸை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க? ஜென்ரல் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்கில்ஸ் அப்படின்னா
இந்த பேலன்ஸ் ஷீட் கொடுப்பாங்க, ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் ஒரு கம்பெனி கொடுப்பாங்க, அதை கொடுத்து அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, அதை அனலைஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு எம்பிஎஸ்ஏ ஏ சிஎஸ்ஏ நிறைய பேர் இதே ஃபம்பிள் அனலைசிங். ஏன் அந்த ஃபம்பிள் ஆகிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபிசிக்ஸ் இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துங்க, இப்போ கெமிஸ்ட்ரி வந்து தியரியை படிக்கிறோம், H2O வாட்டர் அப்படின்னு. அதே நம்ம வந்து யூ ஹாவ் அ சான்ஸ் டு கோ டு கெமிஸ்ட்ரி லேப், ஹைட்ரஜன் ரெண்டு மாலிக்கூலும் ஆக்சிஜன் ஒரு மாலிக்கூலும் போட்டால் வாட்டர் வருதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ லேப்னு ஒன்று இருக்குது. ஸோ பசங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணுறது பேரலல் லேப் இருக்குது, கரெக்டா? ஃபினான்ஸ்க்கு ஸ்கில்ஸ் அப்படியே சொல்லி கொடுத்துருவேன். ஸோ தெரியும் எனக்கு ஃபவுண்டேஷன் இருக்கு. ஸோ என்னோட ஆனுவல் போர்ட் கையில் கொடுத்துருவேன் கிளாஸ்ல, கொடுத்துட்டு இந்த ரேஷியோஸ் எப்படி இதுவே பிக் பண்றது. ஓகே, ப்ராக்டிக்கலா? ஓகே, சரி. இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் டீச்சிங் எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் ரேஷியோ அனாலிசிஸும் ஒரு அனாலிசிஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கம்பெனியோட நின்று போயிடுது. அது போறாது பசங்களுக்கு. திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பேங்கோ காப்பீடு ரெசிப் பண்ணிக்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன், அடிஷனல் பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆல் திஸ் ஃபோர் வெர்டிகல்ஸ், நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் ரெண்டு சாப்டர் மட்டும் இதை கற்று கொடுத்துருவேன். அப்புறம் கம்பெனி வீக்காக இருக்குது, இது எப்படி ஸ்ட்ராங் ஆகிறது. இந்த ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா, யூனிட் இன்ஃபியூஸ் மணி, ஏதோ ஃபண்ட்ஸ் போகணும். ஃபண்ட்ஸ் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் எதர் லோனாக இருக்கலாம், அது டெட்டாக இருக்கலாம், அது ஈக்விட்டியாக இருக்கலாம். ஈக்விட்டியாக இருக்கு. இப்போது அடுத்த சாப்டர்ன்ற டெட் எடுத்துவோம். இப்போ டெட்டை வந்து எங்கே என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், சிசி, ஓடி, டேர்ம் லோன்ஸ், எல்சி, பிஜி, இந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸுங்க, ஒரு கிட்ட 90 ப்ராடக்ட்ஸ் சொல்லலாம் மார்க்கெட்டில் இருக்குது. அத்தனை ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது, அப்பா நிறைய பேருக்கு தெரியாது மார்க்கெட் இருக்குதுலாம். சரி, இப்போ இதை வந்து இந்த ப்ராடக்ட்ஸும் சொல்லி கொடுப்பேன், சொல்லி கொடுத்துருவா, இல்லை மெயின் ப்ராடக்ட் சொல்லி கொடுப்பேன், சொல்லி கொடுத்தோம் இந்த மெயின் ப்ராடக்ட்ஸில் இந்த கம்பெனிக்கு எது சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதை டேட் ரைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். சரி, ப்ராடக்ட் சொல்லியாச்சு, என்ன இது பண்ண சொல்லி எந்த சோர்ஸும் சொல்லியாச்சு. அடுத்தது அவங்க எப்படி ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன்ஸ் போடுறது. இப்போ நீங்கள் எம்பிஏ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதில் என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ் ஃப்ளோஸ் கொடுத்துருவாங்க ஆல்ரெடி, அதை வச்சுட்டு நீங்கள் ஐஆர்ஆர் கம்ப்யூட் பண்ண என்பிஏ கம்ப்யூட் பண்ணணும். ஓகே, ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த கேஷ் ஃப்ளோஸே எப்படி போடணும் ப்ரொஜெக்ஷன்ஸ், அதையே சொல்கிறேன், அதையே சொல்லி கொடுங்க சயின்டிஃபிக்காக. How do you project the cash flow? Okay. So, on the projections of loans, எப்படி ரைஸ் பண்ணுது, அது மூணு சாப்டர். அடுத்த ரெண்டு சாப்டர் ஈக்விட்டி சைடு. இதே ஃபண்ட்ஸ் ஈக்விட்டியாக ரைஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணுறது, எப்போ பிஇ போகணும், எப்போ விசிக்கு போகணும், எப்போ இன்குபேட்டர் ஃபண்ட் போகணும், எப்போ ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர் போகணும், எப்போ மெசைன் ஃபண்டுக்கு போகணும், ஸோ இதெல்லாம் சொல்லுறேன். இந்த ஃபண்ட்ஸ்லாம் என்ன வெரி கேட்டகரிஸ் இருக்குது, இந்த ஃபண்ட்ஸுக்கு எப்படி ப்ரொஜெக்ஷன்ஸ் போடணும், இது ரெண்டு சாப்டர். இன்னொரு சாப்டர்னா இந்த கம்பெனி ரேட்டிங் போகணும்னு வச்சுக்கோங்க, அப்போது இந்த கம்பெனி எப்படி ரேட் பண்ணுவாங்க, வாட் இஸ் த மெத்தடாலஜி ஃபார் ரேட்டிங், அது சொல்லுறேன். கடைசியில் என்ன, ஒரு பேங்க் வந்து ப்ரப்போசல் கொடுத்து இன்ஃபர்மேஷன் மெமரேண்டம், தட்ஸ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சொல்லுவோம், இன்ஃபர்மேஷன் மெமரேண்டம் பேருக்கு. ஓகே, அது எப்படி பேர் பண்ணுறது. ஸோ என்ன ஆகிடுது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே, இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு பேங்க் ஆர் கம்பெனி கார்பரேட் ஃபினான்ஸ், ஐ எம் ஓப்பனிங் தெம் ஃபார் ஃபண்ட்ஸ், ப்ரைவேட் ஈக்விட்டி, வெஞ்சர் ஃபண்ட்ஸ், அந்த ஹோஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் கார்பரேஷன்ஸ், அதில் ஈக்விட்டி ரிசர்ச் ஓப்பன் பண்ணி தரேன், ஸ்டாக் மார்க்கெட் ஈக்விட்டிஸ் ஓப்பன் பண்ணி தரேன், ரேட்டிங் ஓபன் பண்ணி இருக்க செக்டார்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருங்க, ஃபுல் ஃபைனான்ஸ் இன் 20 ஹவர்ஸ். ஓகே, இட்ஸ் எ மெஸ்மரைசிங் டீச்சிங். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் பி எக்ஸாம்பிள்ஸ். அதாவது எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, தி கேसेस ஐ ஹேண்டில் லாஸ்ட் 30 இயர்ஸ் வந்துனா 140 150 கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு கிட்ட, நான் பண்ணதே புரியுது. இப்போ நீங்க ஐஎம்ஸ் எடுத்தீங்கனா தே வில் டேக் சம் கேஸ் ஸ்டடிஸ் ஃப்ரம் ஹார்வர்ட், அதை எங்க கொடுப்பாங்க, அதை எங்களுக்கு படிக்க சொல்லி சொல்லுவாங்க, அசஸ்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கும். ஆனா எந்த வந்து நான் பண்ண கேஸே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகே, ஒரு கம்பெனி கரண்ட் ரேஷியோ கம்மியா இருக்கு, நாட் அஸ் ஸ்டிபுலேட்டட் பை தி பேங்க். ஓகே,
இப்போ இது எப்படி வந்து ஹவு டு ரேஸ் மணி ஃபார் திஸ் கம்பெனி, இந்த எந்த கம்பெனி நம்ம பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி அந்த கேஸில் என்ன பண்ணிடும். ஸோ பசங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்ல 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 அந்த ஸ்கில்ஸ் தானாக இன்னே டெவலப்மெண்ட் வரும். ஒன்று ஸ்கில் டெவலப் பண்ணுறேன், ப்ராக்டிஸ் கொடுத்துறேன், இதை தவிர ஒரு ப்ரப்போசலும் கொடுத்து அதை எழுதும் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ ஃபுல்லி ஹைலி ட்ரெயின்டு ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஸ் வில் பி வித் மீ. ஓகே, எனக்கு வந்து என்னென்னா சார், ஒரு ஃபினான்ஸுன்ற ஒரு டேர்ம் எடுக்கும்போது அது ஒரு பெரிய கடல் ஆரம்பித்த மாதிரியே அதில் நிறைய செக்டர்ஸ் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் மனக்கணக்குன்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். அதிகபட்சம் ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா அப்படியே மனசுலேயே கேல்குலேட் பண்ணி டக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கேல்குலேட்டர் எடுத்தே தப்பாக சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் கேல்குலேட் பண்ணாலும் தப்பாக இருக்குது. ஸோ ஃபினான்ஸை பேஸ் பண்ணி எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிஸ் ஆகுது ஸ்கில் செட் இல்லாமல். இப்போ பாருங்கள், நான் வந்து கார்ப்பரேட் கிளினிக் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன், இது கன்சல்டிங் டிவிஷன். இங்கே வந்து நிறைய கம்பெனிஸ் எங்கிட்ட வராங்க. ஓகே, ரொம்ப சேலஞ்சிங் இஷ்யூஸ் தான் எடுப்பேன், நாட் ஈஸி. சரி, அவங்க ஈஸியாக தான் அவங்களே ரேஸ் பண்ணுவாங்க, அவர் அவங்க சார்ட்டை கொண்டு ஆடிட்டர்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்களால பண்ண முடியலங்கிற பட்சத்தில் லெவல் கம் டு மீ. இது ஜென்ரல் நான் பண்ணுறது, ரொம்ப சேலஞ்சிங் கம்பெனிஸ் தான் நான் ரேஸ் பண்ணி தரேன். வை ஷுட் தே கம் டு மீங்க? சரி, ஒரு கம்பெனியே ஏன் அதை சிஏக் போடக்கூடாது? ஏன் சிஏக் கிட்ட போகணும்? சிஏ கிட்ட ஏன் போகிறாங்கன்னா அங்கே ஒரு பர்சனாலிட்டி இல்லை, அதை மேனேஜ் பண்ண ஆள் இல்லை. அது நான் கொடுத்தா அப்போ உங்கள் பசங்க ட்ரெயின் ஆகிருந்தா ஈஸியாக இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஓகே, இன்றைக்கி மேசிவ் ஜாப்ஸுங்க. ஐ டெல் யூ, கிட்டத்தட்ட பேங்க்ஸும் கார்பரேட் ஃபினான்ஸும் ஃபண்ட்ஸ் இது மூணுத்துலையுமே கிட்டத்தட்ட 72,000 ஜாப்ஸ் சவுத் இந்தியாவில் மட்டுமே இன்றைக்கி வேகண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி வேகண்ட்டாக இருக்குது, ஆள் இல்லை. ஆள் இல்லை, அதனால தேர் கம்மிங் டு மீ. என்ன மாதிரியோ இல்லை சார்ட் அக்கௌண்டன்ஸ் குட்டியோ இல்லைனா என்ன மாதிரி இன்னொரு கன்சல்டன்ட்டியோ போகிறாங்க. இதனால தான் போகிறாங்க, படிச்சிருக்காங்க ஆனால் ஸ்கில் ஸ்கில் இல்லை. இன்றைக்கி எல்லாருமே சரி சார், இன்றைக்கி ப்ரொமோட்டர் இப்போ நீங்கள் ஒரு ஒரு எம்பிஏ ஃப்ரெஷ் எம்பிஏ எடுத்துக்கினேன், அவன் கம்பெனிக்கு போகிறான், வேலைக்கு போகிறான்னு வச்சுக்கோம். வேலைக்கு போகும்போது அந்த ப்ரொமோட்டரோட கேள்வி ரொம்ப சிம்பிள், அவர் ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டினே கிடையாது அவர்கிட்ட. இந்த இன்டர்வியூன்ட்லாம் மனம் மாந்துருங்க, உனக்கு என்னப்பா தெரியுங்கிறங்க? நான் எம்பிஏ படிச்சு பிகாம் படிக்கணும் சார், டாலி தெரியும் சார். நான் டாலிக்கு என்னோட சிஏ இருக்கான், எங்கள் எக்ஸிஸ்டிங் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. ஆர் ஐ கேன் ஹையர் ரிட்டையர்ட் பேங்கர், ரெண்டு வாரம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்து என்ட்ரி போட்டு கொடுத்துருந்தோம், போட்டு கொடுத்துட்டு போயிடுறான். மாதம் 3,000-4,000 சம்பளம் கொடுத்தா போகிறோம், 10 கம்பெனி போனால் 40,000 ரூபீஸ். ஆனால் எனக்கு வேண்டியது, நான் பிசினஸ் ரன் பண்ணுறேன், எனக்கு வேணும்போது ஒரு நாள் வந்து ரீச் பண்ணி தர முடியுமா? இதான் கேள்வி. எந்த ஸ்டூடெண்ட் கான்ஃபிடென்ட் ஹேண்டில் பண்ணா சொல்லுவேன்? ஸ்கில் தெரிஞ்சவன் இல்லை கான்டாக்ட்ஸ் இருக்கிறவங்க. எக்ஸாக்ட்லி, கான்டாக்ட்ஸ் கூட போகிற ஸ்கில் ஸ்கில் தான் மேட்ரு. ஏன்னா அவனுக்கு வேண்டிய சார், அந்த காலத்தில் பேங்க்ஸ் அப்படின்னா ரா மெட்டீரியல் 30 டேஸ் ஸ்டாக்கு, ஒர்க்கிங் ப்ராசஸ் 15 டேஸ் ஸ்டாக்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்கும். அதெல்லாம் போயிடுது சார். டுடே வேர்ல்ட், ஃபினான்ஸ் வேர்ல்டு இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடையாது. இப்போ பார்பி என்ன சொல்கிறான், நீ செல்ஃப் அசஸ் பண்ண பேங்க்ஸ் கிட்ட, ஒரு கம்பெனி ப்ரொபோசல் தான், நீ எங்கிட்ட வரவே வராத, இந்த 30 டேஸ் ஸ்டாக்கெல்லாம் ஒர்க்கே பண்ணும், கைட்லைன் வச்சுக்கோ, உன் பாலிசி கைட்லைன் வச்சுக்கோ. ஓகே, பட் இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி வில் டிஃபர். ஓகே, ஸோ நான் கேஸ் ஸ்டடி சொல்லும்போது இந்த இண்டஸ்ட்ரிக்கு எப்படி பண்ணோம், இந்த இண்டஸ்ட்ரிக்கு எப்படி பண்ணோம் சொல்லி கொடுப்பேன். ஸோ பசங்கள் வந்து என்னோட நோட்ஸே பைபிள் மாதிரி வச்சுப்பாங்க, நான் கொடுக்குற நோட்ஸ், கிளாஸ் கொடுக்குற நோட்ஸே தே வில் கீப் இட் அஸ் ரெஃபரன்ஸ் புக். ஓகே, ஐ எம் ப்ரௌட் பிகாஸ் லாஸ்ட் 10 இயர்ஸாக பண்ணிட்டுருங்க. அதை புரியுது சார், வேர்ட் ஆஃப் மோத் தான், நான் இன்னும் வெளில வரல, மார்க்கெட்ல வெளில வரல, வேர்ட் ஆஃப் மோத் தான், இப்போ தான் ஜஸ்ட் ஸ்டார்டட் கமிங் அவுட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செக்டர் எடுக்கிறீங்க, ஃபினான்ஸ் செக்டாரில் பேங்கிங் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா பல்வேறு விரிய பிரிவுகள் இருக்குது, அது என்னென்ன பிரிவுகள்லாம் நீங்கள் டச் பண்ணுறீங்க சார்? எல் ஃபினான்ஸில் வந்து எண்ட் டு எண்டுங்க எவ்ரி திங், அதர் தான் வெல்த் மேனேஜ்மெண்ட். வெல்த் மேனேஜ்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் சொல்லி கொடுப்பேன், பட் ஸ்டாக்ஸில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பேன் பேஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஓகே, பட் டெக்னிக்கலாம் சொல்லி தர மாட்டேன் பிகாஸ் தட் இஸ் நாட் மை ஏரியா ஆஃப் ஆக்டிவிட்டி. ஓகே ஓகே, அது இட்ஸ் அ வெரி ஸ்மால் போர்ஷன் ஆஃப் தி என்டையர் ஃபினான்ஸ் ஏரியா. ஓகே, பட் தட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஏர்ன் பண்ண அப்புறம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கு யூ ஹவ் லாட் ஆஃப் அதர் இன்ஸ்டிடியூட்ஸ் டு டீச் யூ ஆர் அதர் பர்சன்ஸ் டு டீச் யூ. பட் நான் வந்து ஃபண்டமெண்டலாக உங்களை ஏர்ன் பண்ண வைக்கிறேன் முதல்ல. நான் ஜென்ரலைஸ்டாக ஒன்றும் பேசாமல் உங்களை உங்கள் ஸ்கில்ல 20 மணி நேரம் இந்த ப்ரோக்ராம், 20 ஹவர்ஸில் ஐ டீச் இந்த 1 மந்த் ப்ரோக்ராமில் ஐ டீச் யூ என்டையர் கேமிட் ஆஃப் ஃபைனான்ஸ். இப்போது இவ்வளோ ஃபைனான்ஸ் பற்றி பேசும்போது இந்த 12th படிக்கிற பசங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், ஏன்னா கரெக்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணுமா இல்லை பிஸ்னஸ் மேக்ஸ் எடுக்கணுமா? ஏன்னா அங்கே ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். கரெக்ட, மேக்ஸ் நல்லா வராத பசங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை மேக்ஸ் ரொம்ப கொஞ்சம் கடுபிடி, நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு போயிடுவாங்க. ஸோ 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி இது வந்து சூஸ் பண்ணணும் அந்த ஸ்ட்ரீமில்? எங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ்க்கு லெக்சர் கொடுக்குறேன், அது அதுதான் தட்ஸ் நாட் மை மார்க்கெட். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட மார்க்கெட் கிடையாது, ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ். பட் நிறைய ஸ்கூல்ஸ் என்ன வெயிட் பண்ணுவாங்க, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, இவங்க எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ அந்த காலத்தில் வந்து நான் வந்து ஐ வாஸ் வெரி போர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், வெரி வெரி போர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ ஆதர்ஸில் ஃபஸ்ட் பேட்ச் கிலாதர்ஷனா படிக்கிறச்ச நான் வந்து சயின்ஸ் எடுக்கலாமான்னு யோசித்தேன். என் ஃபர்ஸ்ட் சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, அப்பா தயவு செஞ்சு அவனை போய் சயின்ஸ்ட்டு போட்டுறாதீங்க, போட்ட கேரியர் டூம்டு, அவன் ஃபினிஷ்டவன், லைஃபே அவன் கைல் ஆகிடும், கணக்கு நல்லா போடுறான், யூ டேக் இன் டு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அக்கா ரெண்டு அக்காவுக்கும் அக்கௌண்ட்ஸ் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, போத் ஆர் மேத்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ எங்கள் அப்பாவும் மேத்ஸ் ஸ்டூடெண்ட் தான், யாருக்குமே எங்கள் அத்தில் எங்கள் வீட்டில் அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ், எங்கள் அப்பா பேங்கர்.
மீன் ஈ நோஸ் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ அக்கௌண்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆக்டிவிட்டி. ஸோ அக்கௌண்ட்ஸ் ப்ளஸ் டூ அக்கௌண்ட்ஸே சேர்த்து விட்டாங்க. ஸோ அந்த காலத்தில் நம்ம வந்து பேரண்ட்ஸோ சிப்ளிங்ஸோ சொன்னதை நம்ம கேட்டோம். ஆமாம், என்ன பண்ணுவேன் பிகாம் படிக்கிற பசங்க, தட் இஸ் ஆர்ட்ஸ் குரூப், பிஏபி அந்த மாதிரி ஆர்ட்ஸோடு படிக்கிற பசங்க இங்கே வந்துருங்க. தோஸ் வாண்ட்ஸ் டு டூ தேர் பிகாம் ஆஃப்டர் தட் சிஏ எம்பிஏ, அதெல்லாம் சிஏ ஐசபிள்யூ ஏசிஎஸ் நீங்கள் இந்த குரூப் வாங்க, இந்த ரோக் வாங்க. ஜென்ரலாக மூணு ரோஸ் இருக்கும் கிளாஸ் ரூம்ஸில். ஆமாம் ஆமாம். இந்த எண்டில் எம்பிஎஸ் படிக்கிற பசங்க ஒரு அதர் பிஎம்காம் எம்பிஎஸ் அப்படிங்கிற பசங்க இங்கே இருங்க. ஸோ மூணாக டிவைட் பண்ண கிளாஸில் நான் என்ன சொல்லுவேன், கிளாஸ் ஆரம்பிக்கும் லெக்சர் ஆரம்பிக்கும் முன்னாடி இப்போ நீங்கள் மூணு பேர் நல்லா உட்காந்துருக்கேன் மூணு ரோவில், நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ முடிச்சிடுவேன் ஒரு லெக்சர் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் லெக்சர் தருவேன். இப்போ இந்த ஹாஃப் அன் அவர் முடிச்சப்பறம் ஐ கிவ் யூ அனதர் ஒன் மோர் 10 minutes டைம், யூ கேன் நவ் ஸ்விட்ச் பிளேசஸ்மே. நான் கிளாஸ் இருக்கும்போது ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமெண்ட்லி 80% பீஸ் ஃபேப்ட் எல்லாம் மாறிடுவாங்க இன் தட் ஃபியூ இன் தட் ஹாஃப் அன் அவர். ஸோ கேரியர் எப்படி மாற்றிக்கிறாங்க பாருங்கள் ஒரு ஹாஃப் அன் அவரில், அதுதான் ப்ராப்ளம் இன்றைக்கி. ஸோ தேர் நாட் செட் ஃபார் வாட், ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த சொல்லும் போது தான் சிஏக்குனா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அவங்க சிஏ ஒர்க் வெரி ஹார்டுங்க, எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் யூ மஸ்ட் ஒர்க். எம்பிஎஸ்க்கு எக்ஸ்ட்ரீம்லி நல்லா புரிஞ்சுக்கணும் கிளாஸை எம்பிஎஸ்க்கு, பிகாஸ் இது வந்து யூ ஆர் டூயிங் அ போஸ்ட்மார்ட்டம். சிஏ வந்து ஆடிட்டிங், அக்கௌண்டிங், டாக்ஸேஷன், போஸ்ட்மார்ட்டம் வாட் ஹஸ் ஹேப்பன் இன் அ கம்பெனி, இது சிஏ. ஸோ ரெகுலேஷன்ஸ் தான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். எம்பிஎஸ் நீங்கள் ரெகுலேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கலாம்னா பாலிசிஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்து இவங்க ஃபைனலைஸ் பண்ணுற நம்பர்ஸ் வச்சுன்னு நீங்கள் ஃபியூச்சர் பிளான் பண்ணலாம். ஓகே, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆச்சா, இப்போ இந்த பிகாம் சில பேர் வசதி இல்லாத பசங்க இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன ஆன்சர், சிஏ படிக்கலாம், சிஏஎஸ்பி படிச்சுவாங்க, கேரியர் வந்துடும். எம்பிஏ எம்பிஏ படிக்கலாம், ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா கேரியர் வந்துடும் இவங்களுக்கு. ஸோ ஐ ஹவ் டேக்கன் இன்ஷியேட். நிறைய பேர் பிகாம் சார், ஒன்றும் இல்லை சார், ரொம்ப நிறைய பேருக்கு அஃபோர்டபிலிட்டின்னு பாருங்களேன், எவ்வளோ பேர் அஃபோர்ட் பண்ண முடியும் பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ? வெரி ஃபியூ ரைட் நவ் பிகாஸ் இட்ஸ் ஒன் காஸ்ட்லி ப்ரோக்ராம், இட்ஸ் டெஃபினெட்லி காஸ்ட்லி ப்ரோக்ராம். அண்ட் ரெண்டாவது அஃபோர்டபிலிட்டி ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும் பசங்களுக்கு, ஏன்னா ஏற்கனவே பிகாம்கே தேர் ஃபைனிங் டிஃபிகல்ட் பே தர் செமஸ்டர் ஃபீஸ். அவங்ககிட்ட போய் நீ எம்பிஏ படித்து நான் வேலையை நாளைக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் இம்பாசிபிள் டு டைஜஸ்ட் ஃபார் பேரண்ட். ஸோ சரிப்பா, நீ எம்பிகாம் படித்தோட சரிப்பா என்ன வேலை கிடைச்சா போய்ட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம படித்து நம்மளே வேலைக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. எக்ஸாக்ட்லி, இல்லைனா நம்ம வேலைக்கு போய் சேர்த்து வச்சு நம்ம படிக்கலாம்னு நினைப்பாங்க, அதுவும் முடியாது. எக்ஸாக்ட்லி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எம்பிஎஸ்க்கு என்ன ஸ்கில்ஸ் தருத்துறேனோ அதே ஸ்கில்ஸை பிகாம் ஃபைனலுக்கும் சொல்லித்தரேன். இதே இந்த 10 ஸ்கில்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 10 ஸ்கில்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். எம்பிஏக்கு என்ன என்ன இருக்கோ இருக்குமோ அது இந்த இந்த எக்ஸ்டெண்ட் இவனுக்கு இருக்கும். பிகாம் படித்தவங்க பிகாம் படித்தவங்க 100% இருக்கும், பிகாஸ் ஃபுல்லாக ப்ராக்டிகல்ஸ் தான். இப்போ என்ன ஆகுது, இவங்களுக்கு வந்து 40,000-50,000 சம்பளம் பிகாஸ் எம்பிஏ, இவங்களுக்கு இதே ஸ்கில் செட்டுக்கு 15,000-20,000 சம்பளம் ஏன்னா பிகாம் வேணா பிகாம். இப்போ நீ இங்கே வரணும் என்ன பண்ணுறது, அப்போ அஃபோர்டபிலிட்டி இஷ்யூ ஸ்கில்ஸ் இருக்குது ஆனால் டிகிரி இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இந்த 15,000 வச்சுக்கோங்க, நவ் யூ டூ யர் கரஸ்பாண்டன்ஸ் எம்பிஏ விச் இஸ் ஈஸிலி அஃபோர்டபுள். இன்னைக்கு கரஸ் பார்த்தா 1.1 lakh or 1.5 lakhs டூ இயர்ஸ்க்கு இக்னோ இருக்குது, வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ் எம்பிஏ கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் ஸ்கில் செட் இல்லாமல் கரஸ்பாண்டன்ஸ் படித்தா வேஸ்ட்டு. இந்த ஸ்கில்ஸை வச்சுன்னு கரஸ்பாண்டன்ஸ் படித்தா வச்சுங்க, இவன் வந்து 2 வருஷம் கழிச்சு இங்கே இருப்பான். கரெக்ட், யூ கேன் மைக்ரேட் ஸ்ட்ரெயிட் ஹியர், ஏன்னா ஏற்கனவே ஸ்கில் செட் வச்சுருக்க, யூ பர்ஃபார்ம்டு. ஓகே, யூ வாண்டட் அ குவாலிஃபிகேஷன், குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சிருச்சு. எக்ஸாக்ட்லி, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பிரீமியர் இன்ஸ்டியூட்டுக்கும் நார்மல் இன்ஸ்டியூட்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா எம்பிஏ என்ட்ரி லெவல் தான் டிஃப்ரென்ஸ். இப்போ ஒரு எம்பிஏ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் எம்பிஎஃப் மயம் அகமதாபாதும் ஒரு இன்டர்வியூ போனோம் வச்சுப்போம், சும்மா ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் போகிறான்னு வச்சுப்போம், 10 lakh சம்பளம் வச்சுப்போம், ரெண்டு பேரும் எம்பிஏ தான். ஆனால் தே வில் ப்ரிஃபர் ஐஎம், காரணம் என்ன, என்ட்ரி லெவலில் ஹீஸ் நாலேஜபிள், த ப்ரெசன்டேஷன், த ஸ்கில்ஸ் இதெல்லாம் இவங்க ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். கரெக்டா, இவருக்கு அவ்வளோ இருக்காது. ஆனால் 5 years லேட்டர் இவங்க ரெண்டு பேரும் 100 ஜாப் போகிறாங்க இன்டர்வியூக்கு, அங்கே ஐஎம்மா எம்பிஏ பார்க்க மாட்டாங்க யாருமே அந்த ப்ரொமோட்டர். நீ என்ன எனக்கு பண்ணுவ, நீ என்ன எனக்கு பண்ணுவ, அவ்வளோதான் அவ்வளோதான் பாயிண்ட், இவ்வளோதான் சார் ஸ்கில். ஒரு பிகாம் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் உங்களுடைய அகாடமிக்கு வரும்போது அவங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா, அவங்களுக்கு இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குங்க எல்லாத்தையும், ஜென்ரலி ஃபினான்ஸில் என்ன செக்டார்ஸ் இருக்கோ அது எல்லாம் கேட்டும் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க. அதே மாதிரி எம்பிஏ படித்த ஒரு ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட வராங்க, இப்போ இன்கேஸ் அவங்க ஃபினான்ஸை சூஸ் பண்ணலை, வேறு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க, பட் இந்த ஸ்கில் டெவலப் பண்ணணும்னு வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா எம்பிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் ஃபினான்ஸ் பேப்பர் ஒன்று உண்டு, அது ரேஷன் ஆல்சஸ் ஒரு பேப்பர் உண்டு. ஸோ நிறைய இன்ஜினியர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஏன் டாக்டர்ஸே நான் ட்ரெயின் பண்ணிருக்கேன், டாக்டர்ஸே ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் எம்எஸ்எம்இல வந்து ஒரு டாக்டர் வந்தார், ஹீஸ் அ சர்ஜன், ஆப்தமாலஜி சர்ஜன். அவருக்கு வந்து ஒரு ஐ திங்க் சம்வேர் நியர் தட் வந்து நம்ம
குரோம்பேட் பல்லாவரம் சைடில் ஈட ப்ராப்பர்ட்டி, ஒரு ஓல்டு ப்ராப்பர்ட்டி, ஹிஸ் ஃபாதர் இஸ் ஓனிங். அந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டே வருதில்லன்னு சொல்லிட்டு அவர் வந்து, நீ வந்து ஓட்டி போடு, ஒரு கிளினிக் போனேன், ஒரு அப்பாஜி கிளினிக். ஸோ ஆஃப்டர் தட் யூ கேன் ப்ராக்டிஸ் ஹியர்ன மாதிரி அவர் அப்பா சொல்லியிருக்கப்பட்டு ப்ராப்பர்ட்டி வந்து 8.5 crores. ஸோ நீ இதை டெவலப் பண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கிற அப்பா. அவர் என்ன பண்ணியிருக்க, பேங்க்ல போய் பிஎன்பி தான் அவன் பேங்கர்ஸ் போல இருக்கு. ஸோ கேட்டிருக்கிற பேங்கர்கிட்ட, சார் நான் இது பண்ணலாமா, இது பண்ணிக்கலாமா அப்படின்னு பண்ணா 8 crore ப்ராப்பர்ட்டி வருது, உங்களுக்கு எவ்வளோ ஒன்று கிட்ட 2 crore எனக்கு வேணும்னாரு. நீ 50 lakhs பண்ண 20% மார்ஜின் நீ கொடுக்கணும், நான் 1.5 crores கொடுக்குறேன், டேர்ம் லோனாக கொடுக்குறேன், கொலாட்ரல் போகிறோம். பட் ஒரு ஆடிட்டர் போயிட்டு ஒரு ப்ரொபோசல் கொடுவாங்க அப்படின்னு. அந்த வாரம் அந்த நெக்ஸ்ட் தட் கமிங் சண்டே எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆட் வருது, ஃபண்ட் சோர்சிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி வித் பிஆர்கே அகாடமின் போட்டு ஒரு ஆட் வருது. இந்த ஆட் அவர் படிக்கிறார், படிச்சுட்டு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறார். சார் எப்படி ஃபண்ட் சோர்சிங் எங்கேயோ போய் கேட்கறதுக்கு, நம்மளே படித்து பார்ப்போம். அவர் அதுக்கு அப்புறம் சொல்கிறார், இன்ஸ்டியூட் டைரக்டர்கிட்டேருந்து இது எம்எஸ்எம்இ டைரக்டர்கிட்டே சர்டிஃபிகேட் வாங்கிச்சு தான் கடைசி நாள். இஸ் எக்ஸ்பிளைனிங் திஸ் டு மீ, அது என்ன நடந்ததுன்னு சொல்லி அந்த ஓப்பனாக அந்த ஃபோனில் பேசுகிறார். ஐ வாஸ் வெரி ப்ரௌட். ஓகே, அவர் என்ன சொன்னார், நான் ஏன் இந்த கோர்ஸ் சேர்ந்தேன் அப்படின்னா, நான் ஆடிட்டர் மாதிரி பேப்பர் கொடுப்பேன், அவர் அந்த பேப்பர் வச்சு என்ன தான் பண்ணுவேன்னு பார்க்க போகிறேன். அது மட்டும் நான் கத்தில் எப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன் சார், நான் கத்தா போகிறேன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து சொல்கிறார், சார் யூ ஹவ் டாச் மை சோ மச் ஆஃப் நியான்சஸ் ஃபினான்சஸ், நான் வந்து ஆடிட்டர் போகிறதில்ல, நானே ப்ரொஃபஸர் வருகிறேன், நான் உங்ககிட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன், ஏதாவது தப்பு இருந்தால் மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க சார், ஸோ தட் ஐ வில் பி தரோ ஆன் வாட் ஐ எம் டூயிங் அப்படின்னார். ஓகே, இது ஒரு பெருமை சார். அது ரேஸ் ஃபண்ட் ரைஸ் பண்ணார், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரொஃபஸர் மேனேஜராக மாற்றி அவர் ஃபுல்லாக ஸ்கில் போட்டு. எக்ஸாக்ட்லி, கிரேட் சார். இது நடந்து நிறைய, இன்ஃபேக்ட் நான் என்னோட சேனலில் வந்து ஒரு 5 shows பண்ணேன், லைவ் ஷோஸ் பண்ணேன். அதில் வந்து லைவ் ஷோஸ் யாருமே அதை பண்ண விரும்பல, ஏன்னா அந்த ஃபண்ட் சோர்சிங் டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ஏரியா. ஸோ நேரம் வந்து லைவாக கேட்பாங்க. அதில் சில சமயம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பர்டிகுலர் பேங்க் எனக்கு பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க, அது தப்பாக ரைட்டான்னு நான் சொல்லக்கூடாது, எனக்கு தெரியாதுல்ல சார், ஓப்பன் டெலிவிஷன், பப்ளிக் டெலிவிஷன், நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஓகே, ஸோ டிஃபமேஷன் ஆகிடும். அடுத்தது வந்து இந்த பக்கம் வந்து பேங்கர்ஸை பிளேம் பண்ணுறது, ஒன்று நீ தண்ணியும் பிளேம் பண்ணிப்பாங்க, நீ பண்ணது தப்புன்னு நான் சொல்லக்கூடாது, ஏன்னா நீ வியூவர்ஷிப் கட்டு போயிடும், இதுதான் கேட்டாங்க, ஒன்று இவன் தப்புனே இல்லை அவன் தப்பிக்கணும், கரெக்டாக. ஸோ நோபடி வாண்ட் டு டு தி ஷோ, நான் அடுத்த 5 shows பண்ணோம். ஓகே, இட் வாஸ் அ ஹிட் ப்ரோக்ராம். அதில் வந்து ஒரு பர்டிகுலர் அது கூட இதில் இருக்குது, என்னோடய சேனல் இதில் வெப்சைட் இருக்குது. அதில் வந்து ஒரு நேயர்கள் லைனில் வந்தார், வந்து சார் நான் வந்து ஐம் ரன்னிங் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட் கம்பெனி தாம்பரத்தில், பேங்க் பிரான்ச்சை வந்து என்ன இந்த மாதிரி பண்ணிட்டான், ஒரு பர்டிகுலர் பேங்க்கை சொல்லி சொல்லிட்டாங்க, பண்ணிட்டாங்க, லோனை வந்து 1 crore 40 lakhs குறைச்சிட்டாங்க, இது கரெக்டானு கேட்டு, கரெக்டானு கேட்டால் கரெக்ட், ஏன்னா வந்து ஆஸ் பர் அக்ரிமெண்ட் தெர் இஸ் அ க்ளாஸ். நான் நிறையா பேர் அந்த அக்ரிமெண்ட் விவசாயம் பார்த்ததுனா லோன் வாங்குறது கிடையாது, பார்த்தா லோனே வாங்க மாட்டோம். ஸோ எல்லாம் கண்ணு மூடியும் சைன் பண்ணிவிட்டு லோன் காசுக்கு தான் போகிறோம், அது மாதிரி வாங்குவோம். அதில் ஒரு க்ளாஸ் இருக்கும், என்ன க்ளாஸ்னா, நீ கொடுக்குற ப்ரொஜெக்ஷன்ஸை விட நீ கம்மியாக பண்ணா, மெஜாரிட்டியை கம்மியாக பண்ணால் ஐ வில் ஹேவ் த ரைட் டு ரீகால் த லோன்னே வரும், கொடுத்த லோன் நான் திருப்பி எடுக்கலாம். ஓகே, ஒரு க்ளாஸ் இருக்கும், அது மாதிரி க்ளாஸ் இருக்குது சார், அதனால் குறைச்சிருக்க அந்த நேரம் பரவாயில்ல, அது ஏதாவது ப்ரொஜெக்ஷன் சரியாக பண்ணியிருக்க மாட்டேங்கன்னு. ஒரு விடல என்ன, திருப்பி லைனில் வந்தார், ஐ ஹவ் அச்சீவ் மோர் ப்ராஃபிட் தேன் வாட் ஐ ஹேட் கமிட்டட்னர். அவர் ஷாக்டு, உடனே அவர் ஆங்கர் கேட்டார், சார் அவர் ஜாஸ்தி பண்ணியிருக்கிறாமே, நான் சொன்னேன் எல்லாம் அவர் எனக்கு க்ளூ கொடுத்துட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, அவர் என்ன சொல்கிறார், நான் வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தி அச்சீவ் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அவர் என்ன சார், சிசியை வந்து 1 crore 40 lakhs குறைச்சிக்கன்னு சொன்னார். சிசிக்கும் ப்ராஃபிட்டும் சம்மந்தமே கிடையாது. என்ன நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த பணத்தை வாங்கி சிசியை வாங்கி மெஷினரியை ஆட்டோமைஸ் பண்ணி லேபர்லாம் விஆரில் அனுப்பிச்சிருப்பார். ஓகே, அனுப்பிச்சா சேலரி குறைஞ்சிரும், ப்ராஃபிட் ஏறும். ஆனால் என்ன இருக்கும், இந்த பணத்தை எடுத்து மெஷின் வாங்கினால ஸ்டாக் வாங்குறது பணம் இருக்காது, ஸோ டேர்ன் ஓவர் கம்மியாக இருக்கும்னார் அப்படின்னு சொல்லி முடித்தேன். திருப்பி லைனில் வந்தார், சார் ஹிட் எக்ஸாக்ட்லி அந்த நீர் கரெக்டாக அடிச்சிங்க, இதே தான் நான் பண்ணேன், இதுக்கு சொல்யூஷன் தான் கேட்டார். நான் சொல்ல இந்த பேங்க் மேனேஜர் இதை பார்க்குறான்னு தெரியாது, நெக்ஸ்ட் டே நீங்கள் போங்க பேங்க்கில் போய் சொல்லுங்கள் இது மாதிரி நான் பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள், ஜென்ரலாக புது மெஷின் வாங்கினீங்கன்னா 75% பேங்க் கிவ் யூ, இந்த கேஸில் செகண்ட் ஹேண்ட் மிஷின் ஆகிடுது, என்ன இருக்கிறேன் வாங்கிட்டீங்க நீங்கள், ஸோ 50% கொடுப்பாங்க, அந்த 50% ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கி சிசியில் கண காசை போட்டு ஸ்டார்ட் யர் பிஸ்னஸ் அகைன். நாட் பிலீவ், 6 months திஸ் மேன் கேம் அண்ட் மெட் மீ, த நைஸ் ட்ரை ஃப்ரூட் பாக்ஸ், சார் யூ சேவ் மை கம்பெனி ஃப்ரம் பிகமிங் என்பிஎஸ் அப்படின்னு. இதெல்லாம் சார் கிவ்ஸ் லாட் ஆஃப் ப்ரைட். அங்கே எங்கெங்கெல்லாம் ஸ்டக் ஆகிருக்காங்களோ அவங்களுக்குலாம் அங்கே பிரேக்கை வந்து நீங்கள் கொடுத்துருக்கு. அப்சல்யூட்லி. ஸோ வென் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஒரு ஒருத்தவங்க ஒரு மாதிரி ஒரு இடத்துல எங்கேயாவது லாக் ஆவாங்க, கரெக்ட், அதுக்கு ஸ்கில்லு தேவை, டெய்லி லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஸ்கில்லு தேவைப்பட்டிருக்கு, கரெக்ட். ஸோ உங்களுடைய விஆர்கே அகாடமியில் பசங்க வந்து படிக்கிறாங்க, வந்து ஜாயின் பண்ணணும், பிகாம் படிச்சிருக்கேன் ஆனால் இந்த ஸ்கில்லை இன்னும் மேம்படுத்தி இருக்கணும், நிறைய இடத்துல எனக்கு ஜாப் ஓப்பனிங் ஒய்டராக ஓப்பன் ஆனால் இன்னும் பெட்டராக இருக்கும்னா எப்படி வந்து உங்களை அப்ரோச்? ஓகே, ஜென்ரலாகவே வந்து என் வெப்சைட் இருக்குங்க, brksoft.com/soft.com போய் வெப்சைட் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது, கேன் காண்டாக்ட் மை நம்பர்ஸ் ஆல்சோ, இட்ஸ் 8999333 வெப்சைட்டில் நம்பர்ஸ் இருக்குது. இதில் என்னென்னா, இது மூணு திங்ஸ்ங்க, அதாவது ஒரு நல்ல அகாடமி அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒன்று இந்த அகாடமியோட ரெக்கக்னிஷன் என்ன, ரெண்டாவது கேள்வி இந்த வேலை கிடைக்குமா, மூணாவது கேள்வி அஃபோர்டபிலிட்டி. இந்த மூணு க்வெஸ்சன்ஸ் வந்து என்ன பேரண்ட்டும் ஆன்சர் பண்ணும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து இட்ஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிபிபி,
NSDC, Government of National Skill Development Corporation, not an anger type. So it's a partnership with them. So we give a joint certification. With NSDC logo இருக்கும், எங்களோட பிஆர்கே சாஃப்ட் லோகோ இருக்கும். ஸோ இந்த இந்த மாதம் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இட்ஸ் கால் ஃபண்ட் சோர்சிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் பேர் இது ஒன்று. ரெண்டாவது யார் நடத்துகிறா, ஸோ க்ரெடென்ஷியல் நம்ம பேசணும். ஸோ மை க்ரெடென்ஷியல் ஆல்வேல் இந்த வெப்சைட்டில் இருக்குது, என்ன என்ன பேக்ரவுண்டுக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. மூணாவது வந்து அஃபோர்டபிலிட்டி, இதுக்கு வந்து வி சார்ஜ் 30,000 வந்து NSDCயோட நாங்கள் நிர்ணயம் பண்ண ஃபீஸ். இது NSDC பண்ண ஃபீஸை. ஸோ 30,000 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி இருக்குதுல்ல. ஓகே, நான் வந்து யோசிச்சு பார்த்தேன், இது எத்தனை நாள் கோர்ஸ்? இட்ஸ் எ 1 மந்த் ப்ரோக்ராம், 20 hours தான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, டே ஸ்காலர்ஸ் ஈவினிங் ஸ்காலர்ஸ் ரெண்டு பேருமே இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், டே ஸ்காலர்ஸ்க்கு யூஸ்வலாக இது பண்ண மாதிரி 11 to 1, 2 to 4, 4:30 to 6:30, மூணு ப்ரோக்ராம், நோ ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ், எல்லாம் ஆஃப்லைன். ஆஃப்லைன் தான் பண்ணி ஆகணும், பிகாஸ் எனக்கு சி அந்த பசங்க என்ன நம்பி வராங்க சார் பிளேஸ்மெண்ட்காக. எனக்கு அந்த ஐ காண்டாக்ட் வேணும். ஈவன் நான் நிறைய ஸ்டூடெண்ட், ஐ கேன் கெட் தம் பிளேஸ்ட் ப்ரொவைட் ஹி பாஸஸ் எம்பிஏ. அந்த ஸ்கில்ஸ் என்னால் தர முடியும். ஏன்னா நான் திருப்பி திருப்பி சொன்னேன், எக்ஸாம்பிளோட சொல்ல 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 பசங்களுக்கு ஈஸியாக புரிய சப்ஜெக்ட் இது வந்து. இதை வந்து ஸோ டே ஸ்காலர்ஸ்க்கு வந்து 4:30 to 6:30 வரலாம், ஒரு 2 to 4 வரலாம். ஈவினிங் ஸ்காலர்ஸ் வந்து கன்கம் டு 11 to 1 ப்ரோக்ராம் வச்சு. ஸோ அவங்க டைம் அட்ஜஸ்ட் பண்ண, அதனால தான் ஃப்ளெக்சி டைம் வச்சிருக்கோம், 2 to 2 hours வச்சிருக்கோம். ஆல்டர்னேட்டிவ் டேஸ், ஓகே, ஆல்டர்னேட்டிவ் டேஸ் மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே, சண்டே இஸ் ஹாலிடே. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 11 to 1 மண்டே வரலாம் வச்சுக்கோம், அடுத்த கிளாஸ் வந்து வெட்னஸ்டே 11 to 1, அடுத்த நாள் அப்போ ஃப்ரீயாக இருக்காங்கன்னு நினச்சிக்கூடாது. இந்த 11 to 1 நான் நடத்துறது எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இப்போ நடத்துறத ஒரு பெரிய ஹோம்ஒர்க் கொடுத்துருவேன், நெக்ஸ்ட் டே த 2 hours இல் எம்ப்ளாய்டு வித் திஸ். ஓகே, இட்ஸ் ஆக்சுவலி 40 hour ப்ரோக்ராம், 40 to 50 hour ப்ரோக்ராம். ஓகே, பட் என்னோட கிளாஸ் உட்காரது 2 hours தான், 20 hours தான் இருக்கும். புரியுது புரியுது, ஓகேங்களா? ஸோ ஸ்கில்ஸ், அதாவது இந்த டியூஸ்டே அவன் ஹோம்ஒர்க் பண்ணான்னு வச்சுங்க, வெட்னஸ்டே கிளாஸ் புரியாது. ஸோ ஐ மேக் இட் மேண்டேட்ரி ஃபார் தம் டு டூ தர் ஹோம்ஒர்க் ப்ராப்பர்லி. ஸோ அந்த 1 மந்த் எனக்கு டெடிக்கேட்டடாக இருக்கணும், அது 2 hours பர் டே. ஸோ இந்த அஃபோர்டபிலிட்டி வரைச்ச, இப்போது செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்கு தே ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். ஸோ ஹவு டு ஐ ஹெல்ப் தம் இன் கெட்டிங் இட்? அப்போ என்எஸ்சி என்ன சொன்னாங்கன்னா, ஆக்ஸினோ ஒரு கம்பெனி, NBFC, என்எஸ்சி ஃபண்ட் அட் தேம் ஆல்ரெடி. ஸோ தே ஆர் கிவிங் இன்ட்ரெஸ்ட் ஃபீ லோன்ஸ், ஏ நோ இன்ட்ரெஸ்ட், நோ இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 8 months இஎம்ஐ கட்டலாம் ஆக்ஸினோக்கு, 4425 பர் மந்த் கட்டினா போதும். ஸோ 4425 into 8 போட்டிங்கன்னா 35,400 இருக்கும். திஸ் 13,000 இன்டூ 18% 35,400, அந்த அமௌண்ட் மேட்ச் ஆகிடும். ஸோ நோ இன்ட்ரெஸ்ட், மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் போட்டு நான் போகும், ஜஸ்ட் ஃபார் தி கவர்மெண்ட் என்கரேஜ் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதுக்காக இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எனக்கும் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீமை, வி ஹவ் சைன்ட் அப் அன் அக்ரிமெண்ட் வித் ஆக்ஸில் ஆல்சோ, ஓகே, தனியாக. ஸோ இந்த பசங்க தே கேன் ஆல்சோ அவைல் தட் ஃபெசிலிட்டி. ஒன்று எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா, அந்த மாதம் இஎம்ஐ கட்டுவாங்க, அது 4425, ஏன்னா அந்த மந்த் ஃபுல்லாக என்னோட ப்ரோக்ராம் படிக்கிறாங்க. அடுத்த மாதம் கோலிங் பீரியட், சில் டூ 2 programs வித் மீ, தேர்ட் மந்த்லி தில் கெட் பிளேஸ்ட். ஓகே, ஸோ எஃபெக்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 8,900 rupees கிட்டத்தட்ட கட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் வேலை வந்துடும், வேலை வந்து அதுலேருந்து இஎம்ஐ கட்டிடுவாங்க, இஎம்ஐ கட்டிப்பாங்க. ஸோ ரெண்டாவது டே அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்குள்ளேயே டக்குன்னு. 100%. ஓகே, அவர் என்ன கன்சல்டிங்கே வா, நீ அப்படியே எதுக்கு யோசிக்க, யூ கம் டு கம்பெனி, உனக்கு வேலை கிடைக்கலையா, நான் எங்கிட்ட கன்சல்டிங்கே வா, ஐ வில் கிவ் யூ. ஸோ பிஆர்கே அகாடமி வந்து நந்தகத்தில் இருக்குது. ஆமாம் சார். ஸோ பசங்க நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் அ ரைட் பிளேஸ் ஐ கெஸ். Absolutely, sir. Absolutely, sir. So, pleasure talking to you, sir. நிறைய விஷயங்கள் எனக்கு புரிய வச்சிங்க. Thank you so much. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, ஏன்னா நானும் வீக்காகவும் படித்த ஒரு பையன் தான். ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது. நிறைய வேரியஸ் செக்டர்ஸ் பற்றி பேசியிருந்தோம், அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். வணக்கம்.